குக்கர் என்கிற விஷம் சாப்பாட்டை எந்த பாத்திரத்தில் சமைத்தால் உத்தமம், எந்த ஆகாரத்தை சமைத்தாலும் காற்று வெளிச்சம் இருக்க வேண்டும், சூரிய ஒளி காற்றுப்படாத ஆகாரம் விஷத்துக்கு சமம். இந்த விஷம் இரண்டு வகையாக இருக்கும், ஒன்று உடனடியாக வேலை செய்யும், அத்தகையதுதான் ஃபுட் பாய்சன் என்று சொல்கிறோம். இரண்டாவது சில மாதங்களுக்கு அல்லது வருடங்களுக்கு அதன் தன்மையை உணர்த்தும். உதாரணம் ப்ரெஷர் குக்கர். இதில் ஆகாரம் சமைக்கும்போது எந்த விதமான காற்று சூரிய ஒளியும் படுவதற்கு வாய்ப்பில்லை. இது முழுவதும் விஷமானது. இதில் இன்னொரு ஆபத்தான விஷம் என்னவென்றால் இது தயாரிக்கப்படுவது அலுமினியத்தில். இது மிகவும் ஆபத்தானது. இதன் உபயோகம் பிரிட்டிஷ்காரர்களால் சிறைச்சாலையில் உள்ள பாரதிய காவலர்களை சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்குவதற்கு நம் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் எவ்வளவு ஆபத்தான விஷப்பாத்திரத்தில் நாம் உணவு அருந்துகிறோம் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். ப்ரெஷர் என்றால் நிபர்த்தம். அப்படி என்றால் நாம் ப்ரெஷர் குக்கரில் சமைக்கும் பதார்த்தம் நிபர்த்தத்திற்கு உள்ளாகி விரைவில் மிருதுவாகும், ஆனால் வேகாது. பதார்த்தம் வேகுவது வேறு, மிருதுவானது வேறு. உதாரணம் துவரம்பருப்பு விளைவதற்கு 7 முதல் 8 மாதங்கள் ஆகும். ஏனென்றால் எல்லா சத்துக்களும் செடியின் வேர்களில் சேர்ந்து படிப்படியாக பலன் தரும், அதனால் அவ்வளவு காலமாகும். ஆனால் பருப்பில் எல்லா விதமான சத்துக்களும் சரீரத்தில் சேர வேண்டுமென்றால் பதார்த்தமாக சமைக்க வேண்டும், மிருதுவானால் போதாது. சமைப்பதற்காக யோக்கியமான பாத்திரங்கள், அவற்றில் சமைத்தால் சத்துக்களின் மதிப்பு. மண்பாண்டம் 100% சத்துக்கள் ஏற்படும். வெண்கலம் 97% இருக்கும். பித்தளை 95%, சில்வர் 90%. இதுவே அலுமினியம் ப்ரெஷர் குக்கரில் சமைத்தால் 7% முதல் 13% தான் இருக்கும். இதில் சமைத்த பாத்திரங்கள் சாப்பிடுவதன் மூலம் சர்க்கரை வியாதி, முழங்கால் வியாதி, விரைவில் முதுமை இதர வியாதிகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள். எதுவாவது இருந்தாலும் சாப்பிடும் ஆகாரம் பிரதானம்தான். இதை போன்றே ரெஃப்ரிஜிரேட்டர், மைக்ரோவேவ் ஓவன் போன்ற காற்று ஒளிப்படாத வஸ்துக்கள் எப்போதும் அபாயமே. சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவர்களின் ஆராய்ச்சி மூலம் இந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது போல விஷயத்தை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் வாட்ச். எதுனா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள். எதாக இருந்தால் குறை இருந்தால் சொல்லுங்கள்.